morning. Good morning. You never coffee. Sharon Bob. Because an animal brown color will do it again. லாஸ்ட் கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ டேஸாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவர் தான் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹஸ்பண்ட் பேம்பரிங் டே அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஒரு மூணு நாளாகவே இப்படி தான் ஓடிட்டு இருக்கு குக்கிங்லேருந்து எல்லாமே. ஸோ எங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா புளி சாப்பாடு. வெரைட்டி ரைஸா அவரு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால அதுதான் செஞ்சாரு. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, போய் ரெஸ்டட் அப்படின்னாரு. ஸோ அதனால நம்மளோட ஃபேவரட்டான ஸ்பாட் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அப்படியே சில் பண்ணுவோம், கொஞ்சம் நேச்சரை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அப்படியே டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ள அவர் எல்லா வொர்க்கும் முடிச்சிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்பியாச்சு. காலையில எந்திரிச்சு எத்தனை வேலை உனக்கு வேலை செஞ்ச இது அப்படியே இருப்பேன். இல்ல இல்ல சீரியஸ்லி சரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு நைட் மூவி. அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா அப்படியே அந்த டெலிஷியஸான புளி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாப்புல. அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டிவி பார்த்துட்டு ஒரு நல்லா இருந்துச்சு. எப்போவுமே நம்மளோட ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் பிரேக் மாதிரி இருந்ததுக்கு. ஸோ டிவி பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சின்ன வேலை ஒன்று இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பாக்ஸு எனக்கு வந்திருந்தது. ஸோ அதை அழகாக இருந்தது, தூக்கி போட மனசு வரல, அதனால் அது ஒரு வாட்ச் பாக்ஸாக நம்ம வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாட்சஸ் எல்லாம் அதில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ வாட்ச் வைக்கிறதுக்கு சரியான ஆர்கனைசர் எங்கிட்ட இல்லை, குட்டி பாக்ஸ் மாதிரி தான் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் இதுக்கு ஆப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்செல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சன்கிளாஸஸும் இதிலேயே வச்சிடலாம், ஏன்னா அடிக்கடி அதை நான் தேடுற ஒரு விஷயம். இதனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ யூடியூப்லேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதனோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு லிங்க் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கே போனாலும் தேடாமல் கரெக்டாக ஒரு இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கெட்டுற தூரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லேயே நான் சன்கிளாஸஸும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது எல்லாமே என்னோடய ஒர்க் டேபிள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கீழே செகண்ட் ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பொன்னியின் செல்வன் புக் வந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் வாசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து பொன்னியின் செல்வன் மூவிக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் படிக்காமல் விட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஹெக்டிக் ஆனதுனால ஒர்க்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு புக்கு படிக்கிறது கொஞ்சம் அப்படியே தவறிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்க முடியும்னு சொல்லிட்டு புக் எடுத்து கொஞ்சம் வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7:30 கிட்டத்தட்ட ஒரு நைட் ஆகிடும் திரும்ப வர்றதுக்கு. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், காட்டனாக இருக்கலாம், கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், ஜீன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காட்டன் சம்மர் ட்ரெஸ்ஸில் கூட இந்த ட்ரெஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட அவுட்ஃபிட் இது தான், போய் நம்ம அப்படியே கிளம்பிடுவோம்.
அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு மெயினான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அடிக்கடி இந்த தலையில் ஈரம் சரியாக காய வைக்கல அப்படின்னா அப்படியே அந்த ஏசி கீழே நான் உட்காந்துருந்தேன்னா எனக்கு தலையில் நீர் கோர்த்துக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிவேன் டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு. ஸோ இந்த ஹேர் ட்ரையரோட லிங்க்கும் நான் யூடியூப்லேயே நான் வந்து ட்ராக் பண்ணுறேன், உங்களுக்கு என்னென்ன நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஹேர் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்பிடலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான மேக் ஓவர்லாம் தேவையில்லை, சும்மா லைட்டாக மூவி பார்க்க போகிறதுனால ஜஸ்ட் டே க்ரீம் அண்ட் சீரம் மட்டும் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே டோனர் அப்ளை பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எவால்வ் ஆகி டோனர் யூஸ் பண்ணுறேன். டோனர் முடிச்சதுக்கப்புறமா ப்ளூ நெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டோட சீரம் தான் அப்ளை பண்ணுவேன். இது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்கின் கேரோட ஒரு பார்ட்டாகவே நம்மளுக்கு ஆட் ஆயிரும், ரொம்ப அதிகமான மேக் ஓவர் இல்லை. ஸோ அது வந்து நெக் போர்ஷன்லேயும் ஃபேஸ்லேயும் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, அது முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக காம்பாக்ட் பவுடர் போட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா மேக் ஓவர் ரெடி. ஸோ ஒரு நைட் டைம் ஒரு மூவிக்கெலாம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைட் மேக் ஓவரே போதும். ஸோ அது முடிச்சுட்டு ஹேருக்கு சீரம் யூஸ் பண்ணுவேன். ஹேரோட சீரமும் லோரியல் பாரிஸோட சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் வேணும்னாலும் நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸாகவே இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது முடிச்சுட்டு அவ்வளோதான் ஃபைனலாக குட்டி குட்டி ஆட் ஆன்ஸ். வாட்ச் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ரீன் கலர் ஸ்மார்ட் வாட்ச் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோட வாட்ச் தான் நான் வந்து வேர் பண்ணுறேன். இதோட லிங்க்கும் நான் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கிளம்பி முடிச்சாச்சு. படம் மட்டும் டைட்டில் கார்டுலேருந்து பார்க்கலன்னா உனக்கு ஐயோ கால் வச்சுட்டு இருக்கேன் திடீர்னு சம்பவம் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் பாத்தீங்களா மாட்டேங்குது. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு ஃபர்ஸ்ட் இன்னைக்கே வந்தாச்சு. நாங்க வந்து இப்ப ஈசிஆர்ல பிவிஆர் சினிமாஸ் அங்கதான் வந்திருந்தோம் மூவிக்கு. மூவிலாம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கேன், கொஞ்சம் டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு வந்தேன். அங்கே வந்து இவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டிருந்தோம். ஆனால் அவங்க சாப்பிடல, அது கண்ணு பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்த மாதிரி இருந்தது பப்பி. நான் பிஸ்கெட் போட்டு அது நான் இந்த தடவி கொடுக்கறனால பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அங்கே டீ சாப்பிடல, அங்கே வந்து நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஸ்மோக் எங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அந்த டாகோட இருந்துட்டு அடுத்த கடைக்கு அப்படியே போயிட்டோம். அப்பா அடுத்த கடைக்கு வந்தோடனே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்மளுக்காகவே வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கும் அப்படியே பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டு ஒரு ஃபுல் ஃபில்டாக இந்த டே எங்களுக்கு போச்சு. ஸோ இதே மாதிரி ரோட்டில் ஸ்ட்ரீட்ஸில் பப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு வாங்கி போடுங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மன நிறைவாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் போய் நீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போதுமா உனக்கு? ஸோ வார வாரம் வந்து வாங்கி தரேன். குட் பாய்டா, குட் பாய்டா. சரி சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க.